சொல்லு, நீயா கொடுக்கிறியா இல்ல நான் எடுக்கவா? இப்பவும் சொல்றேன், நீ என்ன நம்பியா? இந்த மேட்டரை விட்டுடு. டேய் சும்மா கேளு, வேணாம். சாரி தேவா, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இதை நீங்க பண்ணணுமா? எனக்கு வேற வழி கிடைக்கல. விசாரிச்சதுல அவன் பேரு வீரா. இங்க பெரிய புள்ளி, ரெண்டு மூணு ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட், கீழே வேலை பார்க்கணும்னு ஒரு குரூப். அவனே ரொம்ப பேருக்கு காசு கொடுக்கணுமா? இப்பதான் புரியுது காசு எல்லாம் இங்க போதுன்னு. அவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எனக்கு தேவை பணம். பணம் தேவைனா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நான் பண்ண போறது வெறும் மணி டிரான்ஸ்மூட் தான். உங்களுக்கு புரியும் நினைச்சேன். முடிவு பண்ணிட்டீங்க? இனி நான் நிர்பந்தமான சூழல் நம்மளோட வாழ்க்கையில எப்ப வரும், எந்த விதத்தில் வரும் என்று சொல்ல முடியாது. எந்த சூழல் எப்படி வந்தாலும் அதை நாம சரியான கண்ணோட்டத்தில் பார்க்கணும். என்ன சொல்ல வரீங்க? செய்யறத சரியா செய்யுங்கன்னு சொல்றேன். என்ன பயமா? ஒரு சில பயங்கள் தான் நம்மளை சில விஷயங்கள்ந்து தள்ளி வைக்கும். தேவையற்ற பயங்கள் நம்ம அண்ணன் தெரிஞ்சுக்கும். வரப்போற சிக்கல்ல நம்ம மாட்டிக்காம இருக்கிற உணர்வே பயத்தினோட தான் வரும். அப்ப நம்ம பயப்படணும்னு சொல்லுங்களா? இல்ல, பயத்தை நமக்கு சாதகமாய் யூஸ் பண்ணிக்கோணும்னு சொல்றேன். வீரா மேல இருந்த பயம்தான் என்ன இந்த பேக்ல ஜிபிஎஸ் ட்ராக்கர் போட வச்சுட்டு அதை வச்சுதான் பியா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்.